தொழிலாளர் சபையின் மனித உரிமை பேரவையின் 34வது கூட்டத்தொடரில் இறுதி யுத்தத்தின் போது இலங்கை அரச ராணுவ படையினர் மேற்கொண்ட யுத்த முறைகள் தொடர்பாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய தீர்வு தொடர்பாகவும் 2015இல் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையின் 30-1 தீர்மானத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு 18 மாத கால அவகாசங்கள் அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்டிருந்தும் இன்று மீளவும் 2 ஆண்டுகளை காலவாசம் கோரி இலங்கை அரசு நிற்பது ஏற்புடையது அல்லவென்றும் இந்த கால அவகாசம் நீடிப்பு தொடர்ந்து செல்லுமாக இருந்தால் எதிர்காலத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய நீதிகள் அற்ற நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் இன்றைய இலங்கை தொடர்பான கால அவகாசத்தை நீடிப்பதை எக்காரணம் கொண்டும் வழங்கக்கூடாது என்றும் இந்த மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் சார்பிலும் சிவில் சமூகங்களின் சார்பிலும் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட குடும்பங்களின் சார்பிலும் பொதுவான முறையில் நாம் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு ஒரு நீதி கோரலி என்றால் உங்களுக்கு இன்னும் குற்றம். ஆனால் உங்களை கண்ணீர் சும்மா விடாது. கடவுள் நான் எங்களுக்கு தெரியலை என்றாலும் உங்களை கண்ணீர் அவங்களுக்கு சென்றடையும்.